அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் எப்படி திருத்துவாங்க, திருத்தும் போது அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, என்னென்ன ஆன்சர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் அவார்ட் பண்ணுவாங்க, என்னென்ன தப்புலாம் நீங்கள் பண்ணவே கூடாது உங்களுடைய ஆன்சர் பேப்பரில். ஸோ இப்படி A to Z டீட்டெயில்ஸ் நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வெறும்படியாக நான் வாய் வழியாக சொல்லிட்டு போகிறத விட என்னுடைய பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் பேப்பரே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம காட்டி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அண்ட் 5 marks நிறைய பேர் படிக்கிற கஷ்டப்படுவாங்க ஃபிசிக்ஸில், அதுக்கு கீ பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குதா, இந்த பாயிண்ட் இருந்தால் எனக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ எப்படி எளிமையாக 5 marks எடுக்கிறது, ஸோ என்னென்ன கீ பாயிண்ட்ஸ், அதாவது இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி எப்படி நம்ம மார்க் எடுக்கிறது, ஸோ அந்த ரெண்டு வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ மறக்காமல் என்னுடைய அந்த பப்ளிக் எக்ஸாம் வீடியோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ லிங்க் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். பாய்.